வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸில் வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்க இல்லை வீடியோ எடிட்டிங் பற்றி மொபைலில் வந்து எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க, சாரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு அம்மாவை பிடிக்கணும்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்பாவை பிடிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களை பிடிக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறவங்க இந்த மாதிரி சொல்லி தான் அப்லோட் பண்ணுறாங்க. சார், நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுடைய சேனலில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்ட்டு. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கிற இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்திருக்கிற அந்த சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவி வந்து வேறு ஒரு லாங்குவேஜாக இருக்குது, அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியாத ஒரு லாங்குவேஜாக இருக்கும், அதுக்கு கீழே வந்து சப்டைட்டில் வரும், அதை நம்ம படித்து பார்த்துட்டு அந்த வீடியோவில் வர டயலாக் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த வசதி யூடியூப் ஆப்லேயும் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து சிசின்னு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து சப்டைட்டில் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். இது வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணும்போது நம்ம வந்து பேசுவோம், அது கீழே வந்து சப்டைட்டில் வைக்கணும்னா தனியாக நம்ம டைப் பண்ணி அந்த இடத்துல நம்ம பேசுகிற இடத்துல என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத வேறு லாங்குவேஜில் நம்ம டைப் பண்ணி வைப்போம். இந்த அப்ளிகேஷனில் வந்திருக்க அப்டேட் கேரளில் இருக்க ஃபோல்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா லைவாக இதில் வந்து மைக் சிம்பிள் இருக்குதுங்களா, அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் பேசும்போதே அப்படியே லைவாகவே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மைக் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர், இந்த வீடியோவில் கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் ஆப்ஸில் வந்துள்ள புதிய அப்டேட் பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஆடியோவை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வாய்ஸ் கொடுத்த அந்த ஆடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுறப்ப லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து சில செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸில் வந்து கீழே ஸ்கோரல் பண்ணி வந்தீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளக் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். நான் ஏற்கனவே ஒரு லாங்குவேஜ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இங்கிலீஷ்னு காட்டுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்னு பார்க்க போனால் இங்கிலீஷ் தான் இருக்குது. அடுத்ததுக்கப்புறம் வந்து ஹிந்தி இருக்குது, மலாய், ஜப்பானீஸ் இந்த மாதிரி இருக்குது. ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறைய லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடு கேட்கும், நீ டவுன்லோடு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது அங்கே ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து ஜென்ரேட்டர் இருக்கும், அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்கில் வந்துட்டு மறுபடியும் அந்த ஆடியோ டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு நீங்கள் அந்த ஆட்டோ கேப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து ஜென்ரேட்டருக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுக்கு மேலே டைப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசினோன்னா அது வந்து கிராமர் இங்கிலீஷோட கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பேசுகிறத வந்து இங்கிலீஷில் இல்லை வேறு ஒரு லாங்குவேஜில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இதில் வைக்கலாம். நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம பேசினாலே அந்த லாங்குவேஜுக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நாம் இப்படி பேசுறது கரெக்டான கிராமர் இங்கிலீஷோட கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். நீங்கள் வந்து தூய தமிழில் நிறுத்தி நிதானமாக பேசும்போது கரெக்டான கிராமர் இங்கிலீஷில் வரும். இதே இதை நீங்கள் லோக்கலாக, அதாவது என்ன பார்க்கிற நல்லா தான் பார்க்கிறான் அப்படின்னு லோக்கல் லாங்குவேஜில் பேசினீங்கன்னா கைன்மாஸ்டரே கொஞ்சம் கண்கலிங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் ஒரு வீடியோக்கு கீழே எப்படி சப்டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்கிறது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.